துங்கபத்ரா ஆற்றங்கரையின் மிக நீளமான ஒரு சுவடுகளை அலச்சுவடுகளை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இதே துங்கபத்ரா ஆற்றங்கரை, இதனுடைய முடிவு கிருஷ்ணா நதிக்கரையின் ஓரம். கிருஷ்ணா நதிக்கரையின் ஆரம்பம் இதனுடைய முடிவாக இருக்கிறது. இரண்டு நதிகளும் இணையும் இடத்தில் ஸ்ரீசைலம் அணை என்ற ஒரு அணை கட்டப்பட்டிருக்கின்றது இக்காலத்தில். இதோ இது ஜோகுலாம்பாள் கோயிலையும் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இது நவபிரம்மபுரி சுற்றாயலம் ஆலயம். இந்த ஆலயத்தை இரண்டாம் புலிகேசி கட்டியதாக வரலாறு. இது ஜோகுலாம்பா என்கிற எல்லம்ம தள்ளி கோயில். சாளுக்கிய வார் இங்கே நடைபெற்றதாக வரலாறு கூறப்படுகின்றது. துங்கபத்ரை கரை புரண்டு ஓடிய காலகட்டங்களில் இந்த கோயில் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்த்துக் கொள்ளலாம். இந்த மிகப்பெரிய சுற்றுச்சுவர் 1958 கட்டப்பட்டதாக இங்கே கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டுள்ளது.